எல்லா புகழும் இறைவனைக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் நம்ம சமந்தா வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிக்கிற ஒரு படம் சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஓ அண்டாவா புஷ்பாங்கிற படத்தில் வந்து ஒரு சாங் ரிலீஸ் ஆகி உலக அளவில் ஃபேமஸ் ஆனாங்க. மறுபடியும் உலக அளவில் ஃபேமஸ் ஆகிறதுக்காக உடம்பெல்லாம் ட்ரிம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு நியூஸ் ஒன்று கிடச்சிச்சு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோ படத்தில் ஹாலிவுட்டில் நடிக்க போகிறதா சொன்னாங்க. அது வந்து அவெஞ்சர்ஸா இல்லை சூப்பர் மேனான்னு தெரியல, ஏதோ ஒரு படத்தில் அவங்க நடிக்கிறாங்க. ஆனால் ஹாலிவுட்டில் வந்து நடிக்க போகிறாங்க. அதுக்காக உடம்பெல்லாம் ஸ்லிம் பண்ணி சிக்ஸ் பேக்கு எயிட் பேக்குன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கதா ஒரு நியூஸ் வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சகுந்தலம் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்து அந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தேவ் மோகன் ஹீரோ பண்ணுறாரு. நம்ம அடுத்த விஜய் படத்தை தயாரிக்கிற தில்ராஜு தான் இந்த படத்தை தயாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சன் பிக்சர்ஸ் உடைய பீஸ்ட் இந்த படத்தில் சமீபத்தில் வெளியான அரபிக் குத்து இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மொழிகள்லேயும் குத்து குத்துன்னு குத்தி கிட்டத்தட்ட 70 மில்லியனை கடந்து போயிடுச்சு. வியூஸ் வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு 70 மில்லியனை கடந்து போயிடுச்சின்னு சொல்லி சந்தோஷமாக ஒரு போஸ்டர் கூட ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. ஆக மொத்தம் இல்லை அரபி வேடே கிடையாது, அரபி வேடே இல்லாமல் அரபி குத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா சரியான குத்து குத்துது உலகம் போகிறோம். இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 100 மில்லியனை கடந்துடும் சொல்லி நினைக்கிறேன். நிச்சயமாக 100 மில்லியனை படம் அந்த பாட்டு வந்து கிடக்கும். இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகுன்னு நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இது வந்து நம்ம தளபதி விஜய் பூஜா ஹெக்டே வந்துட்டு பேரா ரெண்டு பேரும் வந்துட்டு பண்ணுற படம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யாவுடைய எதற்கும் துணிந்தவன் தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிற படம்னு சொல்லி சொன்னாலும் தெலுங்கு அண்ட் மலையாளத்தில் சூர்யாவுடைய ஃபேன் பேஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை கூட தள்ளி போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க, அது என்னன்னு கேட்டிங்கன்னா எதற்கும் துணிந்தவன் இந்த படத்தை வந்து கேரளாவில் இந்த ஃபார்ச்சூன் சினிமாஸ் அவங்க தான் வந்துட்டு அதாவது 3,25,00,000 இந்த படத்தை வந்து தியேட்ரிக்கல் ரைட்ஸ் அவுட் ரைட்டுங்கிற முறையில் வாங்கியிருக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று கிடச்சிருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வலிமை உலக அளவில் வந்துட்டு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் முன்னால் ஒரு செய்தி கிடச்சிச்சு. உலக அளவு அப்படின்னா அமெரிக்காவில் தான் இந்த படத்தை வந்து பெரிய அளவில் எதிர்பார்க்குறாங்க, பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னே மாநாடு நடந்துச்சு இல்லையா, அதே மாதிரி ஒரு விழா வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இன்றைக்கி நேற்று 7 மணிக்கு நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரு போஸ்டரே கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்துடைய கலெக்ஷன் ஃபஸ்ட் டே கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இந்தியாவில் எந்த படமும் கலெக்ஷன் பண்ணாத ஒரு அளவுக்கு இந்த படம் கலெக்ஷன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கெஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை இதுக்கப்புறம் இந்த படத்தை எந்த படம் பீட் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கலெக்ஷன் இந்த படத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறதா இந்த படத்தில் டீம் அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த ஒரு நியூஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யாபட்டி தான். அவருடைய ஓடிடி ரிலீஸில் பெரிய அளவில் வெற்றி அடைஞ்ச படங்கள்னு பார்த்தோம்னா அதில் ஒரு படம் சூரரை போற்று. இந்த படத்தோடைய ரைட்ஸ் வந்து பரேஷ் ராவல் வந்துட்டு ஹிந்தியில் வாங்கியிருக்கிறாராம். அதாவது சூரரை போற்று படத்தில் ஒரு ஃப்ளைட் ஓனராக வருவார் இல்லையா பரேஷ் ராவல், அவர் தான் ஹிந்திலேயும் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாரு. ஹிந்தியில் ரைட்ஸ் வாங்கி நம்ம அக்ஷய்குமார் சமீபத்தில் தனுஷோட இணைஞ்சி அட்டங்கிரியில் நடித்தார் இல்லையா பாலிவுட் சூப்பர் ஸ்டார், அவர் நடிக்கிறாரு ஹிந்தி வெர்ஷனில் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலான ஒரு தகவல் கொடுத்துருக்குறாங்க. பாப்பம் பொறுத்திருந்து மேலும் ஏதாவது தகவல் வரும்போது நம்ம சேனலை கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.